சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் எறிவா போற்றி அரூர் அமர்ந்த அரசே போற்றி சிறார் திருவையாரா போற்றி குற்றாலத்தம் கூத்தா போற்றி கோகழிமேவிய கோவே போற்றி திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி பொறுப்பமர் புவனத்து அரணை போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். ஈசனை தேடி என்ற இந்த நம்முடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். இதுவரைக்கும் நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கோங்க. இன்று நாம் காணப்போகும் அதிசய திருத்தலம் நள்ளிரவில் பூஜை மரமே கடவுள். இந்த திருக்கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். தஞ்சை மாவட்டம் அதிராமப்பட்டினம் அருகே உள்ளது பறக்கலக்கோட்டை கிராமம். இங்கு உள்ளது பொது ஆவுடையார் கோயில். நம்மளை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொது ஆவுடையார் கோயில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோயிலில் நள்ளிரவில் நடக்கும் பூஜையில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்வது காலம் காலமாக நடைபெற்று வருகின்றது. வாரத்தில் திங்கட்கிழமை தோறும் நள்ளிரவில் மட்டும் நடை திறக்கப்படும் இக்கோயில். இங்கு மரமே இறைவனாக பொது ஆவுடையார் என்ற பெயரில் சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். சரி, இங்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நடை திறக்க என்ன காரணம்? அதுவும் நள்ளிரவில் மட்டும் ஏன் திறக்கிறார்கள்? இங்கு மரமே இறைவனாக காட்சியளிக்க என்ன காரணம்? அதற்கு கோயிலின் தலபுராணத்தில் காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. இல்லறத்தில் இருந்து சிவனை வழிபட்டு வந்தார் வானகோபர். அதுபோல துறவு கொண்டு சிவனை வணங்கி வந்தார் மகாகோபர். இவர்கள் இருவரும் இறைவனை அடைய இல்லறமே ஏற்றது என்றும் துறவரமே ஏற்றது என்றும் தங்களுக்குள் வாதிட்டு தில்லை அம்பலத்தில் நடனம் புரியும் இறைவனிடம் நீதி கேட்டனர். அப்பொழுது அசிநீதியாக தோன்றிய இறைவன் தெற்கு பொய்க நல்லூரில் உறங்கும் புலி, உறங்காப்புலி என்ற இரண்டு புளிய மரங்கள் உள்ளன, அங்கே சென்று காத்திருங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பிறகு கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லப்படும் கார்த்திகை மாத திங்கட்கிழமை அன்று தில்லையில் பூஜை முடிந்து நடை சாத்தப்பட்ட பிறகு நள்ளிரவில் பொய்கை நல்லூரில் நடராஜ பெருமான் ஆலமரம் ஒன்றின் அடியில் தோன்றி துறவிகளின் வாதங்களை வழக்காடு மன்றம் நடத்தி கேட்டாராம். உள்ளத்தின் தூய்மையோடு உண்மையான அன்போடு வழிபட்டால் இறைவனை துறவரத்தின் மூலமும் அடையலாம், இல்லறத்தின் மூலமும் அடையலாம் என்று இருவரும் சமரசம் அடையும் வகையில் பொதுவான தீர்ப்பினை வழங்கிச் சென்றார். இருவருக்கும் மத்தியஸ்தம் செய்ததால் சமஸ்கிருதத்தில் மத்திய புரீஸ்வரர் என்றும் தமிழில் பொது ஆவுடையார் என்றும் இங்குள்ள இறைவன் அழைக்கப்பட்டார். இறைவனை அடையும் நோக்கில் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் நள்ளிரவு பூஜை நடக்க இதுவே காரணம். கோயில் என்றதும் ராஜகோபுரம், கர்ப்பக்கிரகம், கல் மண்டபம் இருக்கும் என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம். இயற்கையோடு இணைந்த இறைவன் பழமையான ஆலமரத்தின் அடியிலேயே காட்சியளிக்கின்றார். மரத்தடியில் சிவலிங்கம் போன்ற சிலைகளோ சாமி உருவங்களோ கிடையாது. இங்கு மரமே மூர்த்தி, மரமே கருவறை, மரமே கோயில், மரமே தலவிருட்சம். தற்போது மர வேரில் லிங்கம் போன்று அலங்கரித்து சிவ உருவம் கொண்டு வந்துள்ளனர். இங்கு ஒவ்வொரு சோமவாரமும் அதாவது திங்கட்கிழமை இரவு 12 மணிக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுகின்றன, பிறகு நடை சாத்தப்படும். பகலில் வழிபாடு கிடையாதா என்று நினைக்க வேண்டாம். வருடத்தில் ஒரே ஒரு நாள், அதுவும் சூரியன் மகர ராசிக்கு பிரவேசிக்கும் தைப்பொங்கல் என்று மட்டும் பகலில் கோயில் திறந்திருக்கும், இரவில் பூட்டப்பட்டுவிடும். இக்கோயில் ஆலமரத்தில் உள்ள இலைகளை பிரசாதமாக எடுத்து சென்று வீட்டில் வைத்தால் வீடு சுபிட்சமாக இருக்கும் என்பதும் நம்பிக்கை. இயற்கையுடன் இணைந்திருக்கும் இந்த பொது ஆவுடையாரை ஒருமுறையாவது நாம் தரிசிக்கலாமே என்ற கருத்தோடு
நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடியார்களே, ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். இதுவரைக்கும் நம்மளுடைய இசையை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே பண்ணிக்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.